Love YouTube channel presents. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நிறைய மக்களுக்கு தெரியாத குடவரை கோவில்கள், தொல்பொருள் எடுத்து பார்த்துட்ருக்க கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதை மக்களுக்காக வீடியோ எடுத்து போட்டுட்டு வரோம். அது மூலமா நிறைய பேருக்கு பயனடைகிறாங்க. அதாவது ஒரு சில பேரோட குலதெய்வங்களாக இருக்காங்க, அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு இப்படிப்பட்ட பழமையான கோயில்கள் நம்மளை சுற்றி இருக்கா அப்படின்ட்டு தெரியாமலும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் நம்ம இந்த வீலாக் மூலமா நிறைய அபூர்வமான, அதிசயமான, பழந்தன்மையான கோயில்களை நம்ம எடுத்து நம்ம போடுறோம். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு பழமையான கோயிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து மலைய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலைய கோயிலுக்கு ஆஸ் யூஷுவல் எனக்கு எங்கள் ஊரில் இருக்க ரெண்டு அண்ணாக்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த தடவையும் நான் போக சொன்னாங்க. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் இது. இப்போ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட சடையம்பட்டியில் இருந்து ஒரு 16 கிலோமீட்டர், அதாவது திருச்சிக்கு வந்து திருச்சியில் இருந்து சடையம்பட்டிக்கு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல், அப்புறம் அங்கே இருந்து இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 16 கிலோமீட்டர். பஸ் வசதி பற்றி எனக்கு தெரியல, நாங்கள் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிட்டு போனோம். ஸோ பைக்கில் போகிறதா இருந்தால் 16 கிலோமீட்டர்ஸ் பஸ் ரூட் நான் வேணும்னா கேட்டுட்டு ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ அந்த பழமை வாய்ந்த மலைய கோயில் அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ இப்போ மலைய கோயிலோட என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட விஷயங்கள் என்னென்ன நான் சேகரிச்சிருக்கணும் அந்த விஷயங்களெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஷேர். மலைய கோவில் சரி வளாகம் கோயில் பற்றி விஷயம். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் தாலுக்காவில் உள்ள நச்சந்துப்பட்டி அருகே மலைய கோயில் கிராமத்தில் அமைந்துள்ள இந்து கோயில்களில் குழுவாகும். கோவில் வளாகம் முக்கியமாக மலைய கோயில்கள், மேலே கோயில் மற்றும் கால்மலை கோவில்கள், கீழே கோவில் என 2 கோவில் குழுக்களை கொண்டுள்ளது. மலை கோயில்கள் முருகனுக்காகவும் மலை கோயில்கள் சிவனுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டவை. கோவில் திறக்கும் நேரம் கோவில் காலை 6 மணிக்கு முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். திருவிழாக்கள் தைப்பூசம் இங்கு கொண்டாடப்படும் மிகவும் பிரபலமான திருவிழா. இதற்கு அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். திருப்பதி பூஜை, பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம் ஆகியவையும் இங்கு கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலில் பௌர்ணமியின் போது கிரிவலம் நடத்தப்படுகிறது. பௌர்ணமி அன்று பக்தர்கள் மலையை வலம் வருவார்கள். பிரார்த்தனைகள். தெற்கு குகை கோயிலில் மேற்கை நோக்கி சிவனை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வலம்புரி விநாயகரை வழிபட்டால் காரியங்களிலிருந்து தடைகள் நீங்கும். குழந்தை பிறக்க முருகப்பெருமானிடம் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். இணைப்பு. நச்சாந்துப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், நச்சந்துப்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், நமன சமுத்திரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், நமன சமுத்திரம் ரயில் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், திருமயத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுக்கோட்டையிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி விமான நிலையத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், பொன்னமராவதியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து 69 கிலோமீட்டர்
மதுரையிலிருந்து 102 கிலோமீட்டர், புதுக்கோட்டை நம சமுத்திரம் பொன்னமராவதி வழித்தடத்தில் நச்சம்பட்டியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. மலையக்கோவில் சோழர் மற்றும் பாண்டிய ராஜ்யத்திற்கு இடையே உள்ள எல்லையாக கருதப்படுகிறது. தெற்கு குகை கோயில் சோழர்களால் கட்டப்பட்டதால் சோழ நாட்டை மேற்கு நோக்கியதாகவும், கிழக்கு குகை கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதால் பாண்டிய நாட்டை கிழக்கு நோக்கியதாகவும் கூறப்படுகிறது. தெற்கு பாறை வெட்டப்பட்ட குகை கோயில்கள் சுமார் 3 கல்வெட்டுகள் உள்ளன. ஆரம்பகால கல்வெட்டு 2ம் குலோத்துங்க சோழரின் 10வது ஆட்சியாண்டு 1143 விற்பனை பத்திரத்தை பதிவு செய்கிறது. கல்வெட்டில் இக்கிராமம் குலமங்கலம் என்றும் மூலவர் திருவோகலீஸ்வரர் நாயனார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாமண்டபத்தின் மேற்கு சுவரில் உள்ள கல்வெட்டு கிபி 18ம் நூற்றாண்டை சேர்ந்தது. தெய்வத்திற்கு செய்யப்பட்ட கொடையை பதிவு செய்கிறது. கல்வெட்டில் இக்கிராமம் நாவலூர் என்றும் மூலவர் காளீஸ்வர முதய நாயனார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு தூணில் உள்ள மற்ற கல்வெட்டு படிக்க முடியாதது. கிழக்கு குகை கோயிலின் தெற்கு பகுதியில் கிறந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டு கல்வெட்டு உள்ளது. இதில் பரிவதினி என்ற இசைக்கருவி வீணை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு குகை கோவிலின் வாசல் படிகளில் குலசேகர பாண்டியரின் கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. சிவபெருமான் கல்வெட்டில் ஸ்ரீவரமுடைய நாயனார் என்று அழைக்கப்படுகிறார். படிக்கட்டுகளுக்கு அருகில் உள்ள கல்வெட்டின்படி 19ம் நூற்றாண்டின் இறுதியில் நச்சந்துபட்டியை சேர்ந்த ஒருவரால் மலைக்கோயில் கட்டப்பட்டது. இக்கோயில் பழங்காலத்தில் மலையில் கோவில், மலையில் உள்ள கோவில் என்று அழைக்கப்பட்டது. இப்போது மலையா கோவில் வரை சிதைந்துவிட்டது. மலையா கோவில் ஒரு கொம்பு மலை என்றும் அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் குறிஞ்சி கொத்த நாவல் குறிஞ்சி, திருநாவலங்கிரி, திருவோத்திக்கால் குன்று நீள்வட்ட வடிவில் உள்ளது மற்றும் வடக்கு தெற்கு திசைகளில் 40 மீட்டர், கிழக்கு மேற்கு திசையில் 80 மீட்டர். கோவில் தொட்டி பாறையால் வெட்டப்பட்ட 2 சன்னதிகளுக்கு இடையே ஒரு கோயில் குளம் உள்ளது. இந்த தொட்டி அதன் 4 பக்கங்களிலும் படிகளும் மிக பெரியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஆராய்ஞ்சி எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் அந்த விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா அறிவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சது மட்டும்தான் அறிவு அப்படின்றது கிடையாது. கற்றது கல்லளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து அது எனக்கு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்தான் கிடைக்கும். ஏன்னா உங்கள் மூலமா அந்த இறைவன் பல விஷயங்களை எனக்கு சொல்கிறார் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். நாங்கள் போன நேரம் வந்து சீக்கிரமாக தான் போனோம். அன்றைக்கி பார்த்து ஐயர் வந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க கீழே. இருந்தாலும் கதவு சும்மா தாள் தான் இட்டிருந்தாங்க, அதனால் திறந்து நாங்கள் உள்ளே போனோம். அண்டு இங்கே நீங்கள் இப்போ பார்க்குற இந்த துவாரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து விளக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி என் கூட வந்த அண்ணா சொன்னார். அண்ட் மெயின் சன்னதி வந்து க்ளோஸ்டாக தான் இருந்தது. இந்த அளவுக்கு இங்கே வந்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இங்கேருந்து அன்னையை வந்து வணங்கினோம். அன்னையை பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது. இங்கே திர எதுவுமே போடல. ஸோ அன்னைக்கு ஒரு பெரிய வணக்கம் நன்றி சொல்லிட்டு இங்கே எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப திருப்தி அப்படின்ட்டு வணங்கிட்டு அன்னையை பார்த்துட்டு
கொஞ்ச நேரம் வெளியே இருந்து பொறுமையாக கோபுரத்தோட உச்சிய அந்த கலசத்தை பார்த்து ஆத்மார்த்தமாக வேண்டணும். வேண்டி கொஞ்ச நேரத்துக்குள்ளெல்லாம் வந்து லைட்டாக மழை தூறல் போட ஆரம்பிச்சிட்டு, அப்போ எங்களுக்கு ஒரே சந்தோஷம், அடடா பரவாயில்ல மழை தூறல் போடுது, ஸோ நம்மளோட என்னென்ன வேண்டுறோம் அப்படின்றத வந்து இயற்கை கேட்டுட்டு உடனே பதில் கொடுக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற விஷயங்கள் என்னென்ன நம்ம வந்து நேர்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக வீடியோஸையும் எடுத்தோம். இங்கே பொதுவாக மக்கள் எல்லாம் வந்து குறைவாக தான் வராங்க, முக்கியமான நாட்களில் மட்டும் வந்துட்டு சீக்கிரம் போய்ட்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது மாதிரி இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக அண்ட் ரம்யமாக இருக்கும். இங்கே போய் அப்படி நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது, ரொம்ப அமைதி கிடச்சிது. எங்கள் கூட வந்த ஒரு அண்ணா ரொம்ப ஆத்மார்த்தமாக மண்டிட்டு கலசத்தை பார்த்து அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிருந்தார். அங்கே நாங்கள் போன நேரத்தில் இந்த பைரவர் மட்டும் அங்கே இருந்தது, ஸோ அவரையும் வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப பழமையான கோயிலுங்க, ரொம்ப அழகான கோயில், கண்டிப்பாக உங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது. இல்லை நீங்கள் அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில்களெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கோயில்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நமக்கு அங்கே போகும்போது நம்மளோட தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிளென்ஸ் ஆகும். அங்கே சிலைகளில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நமக்கு கிடைக்கும். அண்டு நம்ம அது மட்டும் இல்லாமல் அங்கே போகும்போது அமைதியாக இருந்து பழகணும். எந்த ஒரு எண்ணங்கள், அதாவது அனாவசியமான எண்ணங்களை கொண்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது. இங்கே ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது. அண்டு இப்போ அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு கல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கல் வந்து என்னன்னு கேட்டால் அங்கே வந்து முனீஸ்வரர் இருக்கார், அவரை எல்லாருமே ரொம்ப வணங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் பற்றி விஷயங்கள் இங்கே பக்கத்தில் யார்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்ட்டும், இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பொறுமையாக அப்படியே நடந்து போனோம். அண்ட் இந்த பாறைக்கு அந்த பக்கம் வந்து நமக்கு சிவன் லிங்கம் இருக்குது, அதாவது குடவரை கோயில் இல்லையா, கீழே வந்து சிவனோட லிங்கம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். அமைதினா அமைதி அப்படி ஒரு அமைதிங்க, அந்த காற்றோட சத்தம் கேட்கும், அதை தாண்டி அங்கே இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம் கேட்கும், அவ்வளோதான். மற்றபடி அமைதி தாங்க, ரொம்ப நிதர்சனம் அங்கே வந்து நமக்கு கிடைக்குது. அந்த சைடு அப்படியே பொறுமையாக நடந்து போகும்போது ஒரு ஆர்வம், என்னடா இது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்களாம், அதுக்கு கெட்டின மண்டபம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்து பக்கத்தில் நிறைய மண்டபங்கள் வந்து கட்டியிருக்காங்க அன்னதானம் போடுறதுக்காக மட்டுமே. அந்த காலங்களில் ரொம்ப அழகாக கோயில்களுக்காக மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நிறைய பேர் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்பயும் மக்கள் மறுபடியும் ஆன்மீகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏற்கனவே கலிகாலம் அப்படின்னு சொன்னாங்க. கலிகாலத்தில் நிறைய அந்நியாயங்கள் நடக்கும், ஆனால் அதை தாண்டி நிறைய ஆன்மீகம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய அற்புதங்களும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஸோ இப்போது இங்கே தான் உள்ள நம்ம வந்து சிவனை பார்க்க போகிறோம். இது வந்து குடவரை கோயில். இப்போது சிவனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போதே நந்தி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கார் பாருங்கள், தனியாக. அங்கே சிவன் இருக்காரான்னு பார்த்தா இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம நந்தி அவர்களை பார்க்க போகிறோம். இங்கேயும் பக்கத்தில் வந்து ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வந்து ஒரு நீட்டாக வச்சுருக்காங்க.
நந்தியை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கார் பாருங்கள். நெத்தியில் அது நாமமாக என்ன அப்படின்றது தெரியல, இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பழந்தன்மையான கோயில் இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலையும் வந்து தொல்லியல் ஆராய்ச்சி எடுத்து இந்த கோயிலை வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் சரி பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்க்குற பெரிய பெரிய வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற கோயில்களுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இவர் வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த மலையை நல்லா தெளிவாகிடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கீழே வந்து வட்டெழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அந்த வட்டெழுத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக கிட்ட போகிறோம். ஸோ இங்கே தான் அந்த வட்டெழுத்து இருக்குது, தமிழ் வட்டெழுத்து. தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இதுதான் அந்த தமிழ் வட்டெழுத்து. இப்போ உள்ள சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். இதோ இருக்கார் நம்ம ஈஸ்வரன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உங்களுக்கு ஆத்மார்த்தமாக ஏதாவது நிறைவாக கேட்கணும், சரியான விஷயத்தை கேட்கணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப திருப்தியாக நீங்கள் உங்களுக்கு தேவையாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை கீழேயுமே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதாவது மெயின் சிவலிங்கம் பார்த்தோம் இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு வலது பக்கம் ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை கீழே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே டக்குன்னு இருட்டாயிடுச்சு. அப்புறம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே ஒரு காவக்காரர் இருக்கார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். அவர்கிட்டையும் ஏதாவது விஷயங்கள் கேட்கலாம், ஏன்னா அவர் வந்து காவை காக்கிறாரு கட்டாயம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட எக்ஸ்ட்ராவாக அவருக்கு தெரிஞ்சால் அதையும் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். அங்கே வந்து நிறைய வவால்கள் சுற்றுது. இந்த வவால்களோட சத்தம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போ இங்கே வந்து இந்த லிங்கத்தை பற்றி என்ன சொன்னார் அந்த காவக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க பெரிய லிங்கத்துலேருந்து அபிஷேகம் பண்ண தண்ணி வர வர இந்த லிங்கம் வந்து சுயம்பாக வந்துருச்சு அப்படின்னும், இந்த லிங்கத்துக்கு மேலே வந்து ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னும், அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த லிங்கம் எங்கே பெருசாக வளர்ந்துருமோன்னு சொல்லிட்டு தட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காவக்காரர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ சுயம்பா வந்த லிங்கம், அபிஷேக நீரால் வந்த லிங்கம் அப்படின்றத வந்து இவர் தான் காவக்கார். இவர் வந்து அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். இவர் வந்து காலபைரவர். முன்னாடி இவருக்கு வந்து வடையில் மாலைலாம் போடுவாங்களாம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வடை மாலையை கூட யாரும் சாப்பிட்றதில்லை அப்படின்றதும் அவர் வந்து விஷயத்த சொன்னார். இது என்ன, இது கல்லுலேயே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாப்பா, இது வந்து கல்லிலேயே இருக்கிற பாத்திரம், இதில் தான் நீர் வரும், அந்த நீரை வச்சு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க உள்ள அப்படின்னு சொல்லி சொன்னார். இரவு நேரங்களில் இவர் மட்டும்தான் படுத்துக்கிறாராம். அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா கணக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்க அந்த சுனையை வந்து பார்க்குறோம். அங்கே ஆட்கள் வந்து குளிச்சிட்ருக்காங்க.
அவங்கக்கிட்ட ஏதாவது இந்த கோயிலை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பொறுமையாக நடந்து போனோம். ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க. அந்த இடத்த பாருங்களேன், நீங்களே இப்போ உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. சுத்தமாக கூட்டமே இல்லை, அதிகமாக 5 பேர் 6 பேர் தான். நிறைய ஆடுகள் இருக்குங்க. நாங்கள் மேலே போயிருந்தப்பவே யாரோ உள்ள ஆடுகள் ரெண்டை வச்சு கதவை சாத்திட்டாங்க, அது பாவம் கத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இவர்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வணக்கம் ஐயா, இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க ஐயா. இந்த தகவல் என்னங்க, எங்கள் அப்பா பாட்டங்காலத்துக்கு முன்னாடியே கட்டின கோயிலாம். கோயில் மலையலிங்கம் மலையான்னு சொல்கிறது, முருகன் வள்ளி செவ்வானே சுப்பிரமணியர், கணேசன் கல்லில் வாத்திருக்கு, ஈஸ்வரனையும் கல்லில் வாத்திருக்கு. குகை கோயில் இது, மலையக்கோயில் வந்து குகை கோயில், கீ கோயில், குடவரை கோயில். எத்தனை வருஷம் பழமையான கோயில் இது? இது வந்து சொல்ல முடியாங்க, 200 வருஷத்துக்கு மேல் முன்னாடி கட்டினது தான் இந்த மேற்கோயிலை. கீக்கோயில் வந்து எம்புடி காலமாக தெரியலை. அதெல்லாம் இந்த இழப்புடி இழைச்சி கல்லை அப்படியே அள்ளி கொட்டியிருக்காங்க அந்த காலத்தில். ஓ, இந்த கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் நடக்கும்? தை பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகல், கார்த்திகலுக்கு நடக்கும். இந்த அறநெறியார் ஆண்டு விழான்னு இப்போ போன மாதிரி இந்த முந்தா நாள் நடந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த அங்கின பக்கத்தில் கொட்டையா சாமியார்னு இருக்குது. இந்த அங்கின சித்தர் கொட்டையா சாமியார் சித்தர் இருக்குது. இந்த கோயிலில் வந்து நிறைய பக்தர்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு வேண்டி? ரொம்ப நடந்துருக்கீங்க ஐயா. வந்தவங்க ரொம்ப மலைய கோயிலுக்கு வந்து எனக்கு நல்லதை பண்ணிச்சு, அதை பண்ணிச்சு, இதை பண்ணிச்சுன்னு ரொம்ப சொல்கிறாங்க ஐயா. ஆமாம், நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு நேர்ந்துக்கிறோம், ஒன்று எங்களுக்கு பலன் கிடைக்கல. வெளியே வர ஆளுகே எங்களுக்கு பலன் கிடைச்சது நல்லா அப்படின்னு வந்து பார்த்து சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருக்கா. எந்தெந்த நேரங்களில் கோயில் திறந்துருக்கும்? கோயில் வந்து 10 மணி இல்லைன்னா கோயில் திறந்துருவா. 15 நாளைக்கு ஒரு ஐயர் முறை, 15 நாளைக்கு இங்கே உள்ளூர் ஐயர் முறை, ராய்ச்சல் ஐயர் தான். அவருக்கு தான் அந்த கோயிலோடைய இது பூரா அவருக்கு தான் இந்த வரலாறு தெரியும். அவங்க தான் பாட்டம் கூட்டங்காலத்துலேருந்து மணி அடித்து பூசை பண்ணிக்கிட்டு வராங்க. குளமங்கலத்து ஆளுகள், ஊராறுகள், நாங்கள் தீ வெட்டி பிடிக்கிற ஆளுகள். இந்த கோயில் எங்கே இருக்குது ஐயா? இந்த கோயில் இருக்கிற இடத்த சொல்லுங்கள், எந்த ஊரில் எங்கே இருக்குது? மலையக்கோயில். மலையக்கோயிலில் வந்து சுப்பிரமணியர், வள்ளி செவ்வானே, முருகன், இந்த ஈஸ்வரன் கோயில், செடாமணி தாயா மெயின். அந்த அறுக்கு பாரு பெரிய மலை, அதுதாயா அதுக்கு மெயின். இந்த மலையா? மலையில் பக்கத்தில் பெரிய முனிங்க பக்கத்தில் இருக்கு. இல்லை, இந்த கோயில் எந்த ஊரில் இருக்குன்னு, அதாவது இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க இது மலைய கோயில்னு, மலைய கோயில் எங்கே இருக்கு? மலைய கோயில் வந்து குளமங்கலம் வட்டத்தில் இருக்கு. குளமங்கலம் எங்கே இருக்கு? குளமங்கலம் அம்மா நிச்சயத்துக்கு நேரம் மேற்கால 2 கிலோமீட்டரில் இருக்கு. சரி, இந்த ஊர் வட்டம். ஓகே, அந்த ஊர் வட்டம் அந்த ஆளுகை தான் சாமி தூக்கணும். அந்த ஆளுகை காட்டு கண்ட்ரோலில் இருக்கு அந்த. ஓகே ஓகே, இப்போ ஈவினிங்கில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க கோயில்? இந்த கோயிலா? இந்த கோயில் வந்து காலையில் 10 மணிக்கெல்லாம் கோயில் திறந்துருவாங்க ஐயா. எத்தனை மணிக்கு மூடுவாங்க? 3 மணிக்கு 2 கால பூசை, 12 மணிக்கு ஒன்று, 3 மணியை போல் ஒரு பூசை, 4 மணிக்கு மூடி கதவை சாத்திடுவாங்க. ஓகே, இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடைய சாத்திடுறாங்க. 3 மணி 4 மணிக்கு கதவை சாத்திடுவாங்க. 4 மணி என்னமாச்சு விசேஷம்னா 6 மணி எழுதி இருப்பா. அதுக்கு மேலே கிடையாது? அதுக்கு மேலே இல்லை, ஏன்னா மழை காரணமாக இருக்கனால மக்கள் இங்கே வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆ, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தை பூசம், தை பூசம் எங்களுக்கு நல்லா கூட்டம், ரவு பகல் நல்லா இருக்கும் கூட்டம். காவடி இப்போ தை பூசத்தனைக்கு தான் காவடி. ஒரு 100 காவடிக்கு மேலே ஒரு நச்சாவடி நகரத்தார் வருவா. நகரத்தார் கோயில், நகரத்தார் தான் இந்த கோயிலெல்லாம் கட்டணும். என்னென்ன காவடிகள் வருதுன்னு கேக்குறாங்க. இந்த கையில முருகையை கட்டி இப்படி விட்டு வர்ற பறவை காவடி, அதெல்லாம் இல்ல. மயில் காவடி தான் மனுஷத்துக்கு தோல்ல கொண்டுகிட்டு நடந்து வருவாங்க. இந்த அம்மன் கோயில் எல்லாம்
பறவை காவடின்னு ரதத்தில் சோடிச்சு விடுவோம், அதெல்லாம் இல்லைங்க. சரி, உங்கள் பேர் என்ன ஐயா? துரைசாமி. உங்கள் பேர் துரைசாமியா? ஆமாம். சரி, இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப அழகாக நேர்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கோயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கள் ஐயா. இது இந்த கோயில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உற்பத்தியான கோயிலாம். காளீஸ்வரன் ஒருத்தர் அவர் வந்து கலிங்கன்னு ஒருத்தர் அவர் தான் இந்த மலை கூட குடைஞ்சிருக்கார். நான் கேள்விப்பட்ட அளவில் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னவங்க வச்சு சொல்கிறேன். அவருக்கு பிற்பாடு ரொம்ப நாளாக இது கூட வரை இது ஒரு கால்வா மாதிரி இது கடந்திருக்கு. அதுக்கு பிற்பாடு வந்து சோழராச காலத்தில் தான் இந்த மண்டாத்தை எடுத்துருக்காங்க. மண்டாத்தை எழுத்து அதுக்கு பிற்பட தான் இந்த ஊரணி மண்டல் பள்ள மண்டல தூட்டு கட்டு இதெல்லாம் இது பண்ணி சோழராச காலத்தில் அதுக்கு பிற்பட கொஞ்சம் பிரபலியமாக இருக்குது. முன்னாடி வந்து அந்த அவர் ராசா கலைஞன் அவர் வடநாட்டுக்கார், அவரதான் அந்த வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப தெய்வத்தில் ரொம்ப வட்டியாக இருந்திருக்கார். அவங்க சாமியோட தெய்வத்தோட தெய்வமாக இருந்ததுனால அவங்க தான் அது செஞ்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் கடந்துருக்கு, கடந்து இடையில தான் அது இதாகிருக்கு. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு பக்கம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயும் இருக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு ஏற்றாப்புல கணேசமூர்த்தி, வளம்பொறி கணேசமூர்த்தி, உள்ளுக்கு உழவரே சிவனுக்கு கிழக்கலை அங்கிட்டு இருக்குது. மேற்கு பாட்டை எல்லாம் கிழக்க பக்கத்தில் பெற்றமாலும் கிழக்கால தான் இருக்கான். இது இங்கே தான் மேற்கு பாட்டு இருக்குது. ஆனால் கணேசமூர்த்தி எதில் இருக்கும், அதுக்கு எதிரில் இங்கிட்டு சிடாமணி சிவர், அதுக்கு பாதுகாப்பு சிவனுக்கு பாதுகாப்புலாம் இருக்கார். அவருக்கு அவர்கிட்ட வரம் பெற்றவர் அந்த சிடாமணி சிவருக்கு வந்து ஈஸ்வரன்கிட்ட வரம் பெற்றவர். ஆனால் சக்தி அதிகமான சக்தி அவருக்கு உண்டு, சக்தி அதிகம் அதிகம் அந்த சிடாமணி சிவருக்கு. ஏன்னா அவர் வரத்தை கொடுத்துட்டார், ஈஸ்வரன் வந்து வரத்தை கொடுத்துட்டார். இங்கே இந்த மலைக்குள்ள பட்டவர்கள் அந்த சிடாமணி சிவத்துக்கிட்ட நீண்டுக்கிட்டு மனசில் நினச்சது பண்ணால் இவர் உடனே அந்த சிவன்கிட்ட சொன்னார்னு சஜஷா. ஆனால் சிவன் எடுத்தது போல் கேட்டோம்னா கொடுக்க மாட்டார். அவர் இந்த காது வாங்கி இந்த காது விட்டுட்டு போயிடுவார். அதுக்கிட்ட இந்த நன்றி சிவருக்கு இந்த காதில் போதுவார். அந்த மாதிரி பல முறை. ஆனால் பல கிரகாரி பழத்துக்கு பல பல பாகங்கள் தோஷங்கள் இதெல்லாம் கழிக்கக்கூடிய பவருக்கு இந்த கோயில் உண்டு. ஆனால் காட்டுக்கோயிலாக இருக்கு. ஒரு காலத்தில் காட்டுக்கோயில் இப்போ ஆளுக வராங்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி காட்டு நேரம்லாம் 7 மணிக்கெலாம் நடக்கலாம், யாருமே இருக்க மாட்டாங்களாம். அப்போல்லாம் லைட்டு லண்டியாக இருந்தேன். இந்த கரண்டெல்லாம் படல, எனக்கு தெரிய கரண்டில். இப்போ நாளாட நல்லா ஆன்மீகம் பெருகிடுச்சு. வராங்க மேலே சுப்பிரமணியர், கீழே சிவனுக்கு எல்லா ஜனிகளும் எல்லா சிவனுங்கையும் 3 சிவன் இருக்கார். 3 சிவன் 3 சிவன் இங்கே உள்ள ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அந்த கிழக்கால ஒரு மலையில் ஒரு குளவரை, அது 200-300 வருஷத்துக்கு இடையில தான் கட்டிக்கலாம். இப்போ அது முருகங்கள் செட்டியார் தாக்கங்கள் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அங்கே ரொம்ப செட்டி வைத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த முருகன் வந்து பழத்தை உலகமே சுற்றி முருகன் வந்து வாங்க வரும்போது கணேசம் விட்டு தாயும் தாப்பினும் சுற்றி விட்டு அந்த பழத்தை வாங்கிட்டு போயிடுவார். அவர் உலகத்தையே சுற்றி வர்றது ரொம்ப கஷ்டம். இவர் தாயின் தாப்பினி கட்டிக்கிட்டு வாங்கிட்டு போயிடுவார். அந்த அடிப்படையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முறையாக போனால் அவர் முருகனுக்கு தான் கொடுக்கணும். அவரும் வந்து இப்படி கையை எனக்கு தான் பலம்னு கேட்டுக்காரு, இவர் எனக்கு வந்து வாங்கிட்டார். ஆனால் சுற்றி கஷ்டப்பட்டு வந்தது அவர் தான். இருந்தாலும் ஒரு மூத்தவர், இவர் வாங்கிட்டார். ஆனால் இருந்தாலும் அந்த கணேசமூர்த்திக்கு நம்ம பாவம் தான் பண்ணிட்டேன். தம்பி தான் உலகத்தையும் சுற்றி வந்திருக்கேன், நம்ம தாயும் தான் பண்ணி சுற்றிட்டு வாங்கிட்டேன், கஷ்டம் இல்லாமல் இவர் தான் உலகம் அப்படின்னு. ஆனால் அவன் தான் சுற்றி வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கிட்ட அவர் கோச்சிக்கிட்டு பழனிமலைக்கு விட்டார். அதுக்கப்புறம் வந்து அந்த இவர் அந்த எதுக்கு என்ன பாவர் துளைக்கிறோம் இந்த என்ன விஷயம் சொல்லிட்டிங்கன்னா, இந்த கணேசமூர்த்திக்கிட்ட ரொம்ப உன்னுப்பா பாட்டவர்களுக்கு இந்த கையில் பழம் வச்சுருப்பார். ஓஹோ, மாம்பழம் பாவதோஷம் கழிக்கக்கூடிய பவர். ஆமா, அந்த பாவத்தை வந்து நம்ம சமந்துட்டான், அதனால இதுக்கு அதுக்கு பரிகாரமாகத்தான் அந்த பழத்தை தம்பி கொடுக்கணுங்கிற ஒரு ஏதோ ஒரு அவருக்கு நம்ம வாங்கின தப்புட்டேன் அப்படிங்கிற அவரே உணர்ந்துட்டாரு. ஆமா, அந்த மாதிரி ஒரு ஐதியம் உண்டு. இந்த சிவனுக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து அதில் ஒரு தாரை ஒன்று ஓடும்,
சிவனுக்கு தார அந்த வடிவமைச்சதில் தார மாதிரி ஓடுது. வெயில் காலத்தில் இந்த மாதிரி மண்டா மேலே மழை கூட வர, வெயில் காலத்தில் நீர் சுட்டு சுட்டா அந்த பன்னீர் சிலையெல்லாம் அந்த வெயில் குளிர்ச்சிக்காக அதில் தங்கெல்லாம் இறங்குங்கிற ஒரு ஐடியம் இருக்குது. ஓ, வெயில் காலத்தில் மட்டும் குளிர்ச்சி படுத்துருக்காரு. ஆனால் அந்த சிவனுக்கு அந்த வடிவமைச்சதுலாம் இப்படி ஒரு தார ஓட்டம் இருக்கும். சக்தி வாய்ந்தது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த அம்மனும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த வடக்கு பார்த்தம்மா மரம் மீனாட்சி அம்மனுக்கு சமமானது, சமமானது சமமானது. இதில் வந்து அந்த காலத்தில் ராசா காலத்தில் வந்து வரிகள் ஊரெல்லாம் வந்து வரிகள் வசூல் பண்ணுற வெட்டியான விட்டு அப்போ வந்து ராசா காலத்தில் கவர்மெண்ட்டெல்லாம் வந்து அப்போ ராசா காலத்தில் வரியை வசூல் பண்ணுறது. அப்போ சும்மா இந்த காசு பொட்டை காசு அந்த ரொம்ப கதான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது வந்து என்ன நினைங்கன்னா ராசா வந்து இந்த மாதிரி இந்த கிராமத்துலாம் போய் வட்டியான போய் வசூல் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை போய் வசூல் பண்ணுறாரு. மழையும் பெய்யலாம் தண்ணியும் பெய்யலாம் ஐயோ நாங்கள் என்னத்தை அங்கேப்போ எல்லாம் சாப்பாடுகளுக்கே சிரமப்படுது மக்கள் அப்படின்னு இவங்க போய் சொல்லிடுறது. இப்படி ஒரு 3 வருஷம் போய் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ராசாவுக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே போய் சொல்கிறாங்களோ அம்மா சொல்கிறாங்களோ இந்த வருஷம் வசூலி வசூலே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இதில் போயிட்டு இப்படி வரும்போது இந்த இடத்துல 12 கண்ணில் காதில் மூக்கில் தோடு இதில் போட்டுருந்ததெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு முடியா கட்டி வட்டியாக தூக்கிட்டு வரட்டானா அந்த இடத்துல வந்து இது பண்ணும்போது வரும்போது கண்ணு தெரியாமல் இப்படி மீறிட்டாங்க மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் கண் தெரியாமல் கேட்டான். அதான் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ட்டு இங்கேனே உட்காந்து அப்புறம் ராசாலம் வந்து தரங்குறதில்ல வந்து என்னமோ அந்த மாதிரி நான் தவறு பண்ணிவிட்டேன், வேலை மழை பெய்யாதுக்கு மேட்டேன் இருக்குது, அது கஷ்டப்பட்டா காதில் மூக்கில் கொண்டு போய் நான் அதை பண்ணது தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தவறுன்ட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் மண்டாத்தை இது பண்ணி அதுக்கு அம்மன் பண்ணுறாங்க. அது ஒருத்தர் கணக்கு பிள்ளைகளை பார்த்துக்கா அவர் விட்டுல அவர் மூலியமாக நிலம் விட்டு அவையெல்லாம் அதை பராமரிப்பு அதுக்கு படித்தலாம் அவையெல்லாம் இதுக்கு நிலம் இருக்குது, இதுக்கு தனியாக நிலம் இருக்குது, இதுக்கு ஒரு 80 அடி இருக்குது. நாங்கள் உள்ள நாங்கள் சேவ் பண்ணுறோம், வாரங்கடம் கொடுத்துருவோம், ஐயரை வச்சு தான் கொஞ்சம் நேரத்தையும் பண்ணணும். உங்களுக்கு காவல் வேலை பார்த்தீங்களா? அது காவல் அது நாங்கள் சாமிக்கா வந்து படுக்கிறோம் சும்மா 300 ரூபா 600 ரூபா 2 பேர் படுப்போம், 300 ரூபா மாதம் 300 ரூபா சாமிக்கா எதாவது வாட்ச்மேன்லாம் பார்த்தா 10,000 15,000 அது 18,000 கூட ஜமா 15,000 ஜம்பளம் வாங்கிக்கா எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் அடித்தளத்தில் இருக்கேன், செய்கட்டு வீட்டில் படுக்கிறதுக்கு வந்து படுக்கிறோம். செய்கட்டுக்கா டெய்லி வரீங்க? ஆமாம், டெய்லி 10 ரூபாய்க்கு அவனா சொன்ன கொஞ்சம் வீட்டில் வந்து கிடப்பானா செய்கட்டுக்கா? ஏதோ அவன் நம்மளுக்கு தெய்வத்துக்காக. இது உள்ளே இப்போ எத்தனை நேரம் நம்ம வந்து சாமியை திறந்து வச்சுருக்க சாமியை பார்க்கலாம், என்னென்ன நேரங்கள்? காலையில் பெரும்பாலும் 9 மணி 8 மணிலேருந்து 9 மணி 10 மணி அப்போ கொஞ்சம் முன்ன பண்ணுவாங்க ஐயர். எத்தனை மணிக்கு மூடுவாங்க? சாயங்காலம் 4 மணி 4:30 5 மணி விசேஷ டயத்தில் பிள்ளை இருக்கும் நைட்டு வரைக்கும் கூட. இல்லை நேரத்தில் 2 நாள் விசேஷம் நைட்டுகளில் இருந்தாங்க, ஒன்றும் விசேஷம் இல்லைன்னா 5 மணிக்கு 4 மணிக்கு ஆகும். அப்போ காலையில் 10 மணிக்கு திறந்தாங்கன்னா 4 மணிக்கு தான், அதுக்கு நடுவில் நடைங்க அதுக்கு நடுவில் நடை சாத்துதல்லாம் இல்லை. சாத்தினாலும் பூஜை வச்சுட்டு சாத்திட்டு அங்கே இங்கே தான் இருப்பார். நம்ம யாரும் ஜாமீன் விட வந்தால் அதுக்குள்ளதே பண்ணுவார். ஐயா உங்கள் பேர்? ஐயா என் பேர் மணியா. மணி இவ்வளோ யார் உங்களுக்கு சாப்பிட? எங்கள் வீடு பக்கத்தில் நான் இறைஞ்சேன் வந்துங்க. நம்ம மனை இதுக்காக வந்து ஜாயந்தரம் வந்தால் ஜாமியை மட்டும் போயிடும். கடல் கடலத்தை ஜனி கையேற்றினா நம்ம இதை எல்லாம் முடிஞ்சது மனசில் பட்டதை நின்றுட்டு. இவ்வளோ பொறுமையாக நீங்கள் ரொம்ப அழகாக வந்து நேர்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.